வணக்கம் திரு சாட்டை துரைமுருகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நாம் தமிழர் கட்சியின் பயணம் தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஸ்டுடியோக்கு வரும்போது நான் கேட்டுட்டே இருக்கேன். கொள்கை பாதைன்னு பயணிக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. மற்ற கட்சிக்கெல்லாம் என்ன கொள்கை இருக்கு அப்படின்னு பேசக்கூடியவர் திரு சீமான் அவர்கள். உங்க கட்சியிலேயே பயணித்த நாடறிந்த முகம், உலக நாடுகள் எல்லாம் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சாட்டை துரைமுருகனை தெரியும், எழுமணம் கார்த்திகை தெரியும், கல்யாண சுந்தரத்தை தெரியும், ராஜீவ்காந்தியை தெரியும், சீமான் வரிசையில் உங்களை எல்லாம் வச்சிருக்காங்க. அதில் ரெண்டு பேர் பிரிஞ்சு நீங்க யார பிரதானமா எதிர்த்தீங்களோ திமுக அதிமுக அந்த ரெண்டு கட்சியில் போய் சேர்றாங்க. அப்படின்னா உங்களுடைய கொள்கை கோட்பாடு இதெல்லாம் பிறந்து விட்டதா? மாதிரி ஒரு பேச கத்துக்கணும், தனிப்பட்ட முறை ஒரு வாழ்த்துக்கள் பேசுறதுக்கு. கேட்டீங்க கொள்கை கோட்பாடு வந்து பிறந்து விட்டதா? கல்யாணசுரம் ராஜீவ்காந்தி இந்த இரண்டு நபரை வைத்து ஒட்டுமொத்த நாம் தமிழ் கட்சி தீர்மானிக்க, அவங்க அடையாளமா இருந்தாங்களே நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை, நாம் தமிழர் கோட்பாடு, நாம் தமிழுடைய தத்துவம் வந்து மாநில பேச்சாளர்களையோ மாநில பொறுப்பாளர்களையோ கட்டமைக்கப்படுறாங்க. இந்த கட்சிக்காக கடைசி இருக்கையை போட்டுவிட்டு கடைசி இருக்கையில உட்கார்ந்து இந்த கூட்டத்தை நடத்துகிற ஒரு இளைஞனுடைய ஒரு நம்பிக்கையோடு நிற்கக்கூடிய ஒரு ஒரு தமிழனுடைய ஒரு தமிழ் தம்பியுடைய அவனுடைய மேலதான் அந்த நம்பிக்கை வந்து கட்டப்பட்டது. நாம் தமிழ் கட்சி வந்து கூண்டோடு கலைக்கப்பட்டு ஒரு 50-20 மாவட்ட சேனலில் கூட்டிக்கிட்டு கல்யாணம் சொன்னோம், இல்லை ஒரு 500 பேர் கூட ராஜீவ்காந்தி போல, அவர் கூட 10 பேர் இருக்காங்க, இன்னொரு 4 பேர் இருக்காங்க. இவர் நீங்க சொன்னீங்க உலகம் முழுக்க அறியப்பட்ட முகங்களாக ராஜீவ்காந்தியும் கல்யாணம் சொன்னோம் நாங்கள் எட்டுமானம் கருத்து கொண்டு இருந்தாங்க. இவளை எல்லாத்தையும் அடையாளப்படுத்தியது யார்? உலகம் முழுக்க அடையாளப்படுத்தி, உலகம் முழுக்க ஐநாவுக்கு அனுப்பி, உலகம் முழுக்க வந்து கூட்டங்களுக்கு அனுப்பி, மாவீர நாளுக்கு அனுப்பியது, சிங்கப்பூருக்கு மலேசியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பிச்சது அண்ணன் சீமான். உலகம் முழுக்க இவருடைய அடையாளப்படுத்திய சீமான் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சரியான அங்கீகாரம் இல்லை, நாங்கள் சொல்வதை சீமான் கேட்க மாட்டேங்கிறாரு, சர்வாதிகாரியா செயல்படுறாரு, எங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, சொல்வதை கேட்க மாட்டேன்றாரு சீமான். அவங்க சொல்றாங்க என்ன பிரச்சனைன்றதை நாங்க செவி கொடுத்து கூட கேட்க மாட்டேன்றாரு, காது கொடுத்து கேட்டாதானே எங்களுக்கு சீமான் அதற்கான வாய்ப்பை கூட திரு சீமான் ஏற்படுத்த மாட்டேன்றாரு. வர்றேன் தங்கிக்கான அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னாரு ராஜீவ்காந்தி அவர்கள். சர்வாதிகாரின்றாங்க சார் அண்ணன் சீமான், தன்னை வெளிப்படையா சொல்றாரு. இவர் என்ன ராஜீவ்காந்தி என்ன சொல்றது, அவரே தன்னை வந்து அன்பான சர்வாதிகாரி அப்படிங்கிறாரு. ஒரு தலைவன் வந்து சர்வாதிகாரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டை நெறிப்படுத்த முடியும், அந்த மக்களை வழிநடத்த முடியும். சர்வாதிகாரி இருக்கணும், தலைவன் வந்து சர்வாதிகாரி இல்லை என்றால் நாடு சீரழிஞ்சிடும். இது என்ன சர்வாதிகாரம்? அன்பான சர்வாதிகாரம் இல்ல, ஹிட்லரை விட மோசமான சர்வாதிகாரம். அவங்க சொல்லப்பட்டாரு, நீங்க வெளியே போனவங்க என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. ஓ வைகோ கட்சியில இருந்து வந்து நாஞ்சில் சம்பந்து தனிச்சு நின்று அதிமுக வந்த பிறகு வைகோ விமர்சனம் பண்ணாரு, அதிமுகல வந்து திமுக வந்த பிறகு திருப்பி அதிமுக விமர்சனம் பண்ணாரு. அதே மாதிரிதான் ஒரு கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டாலோ ஒரு கட்சியில இருந்து விலகிவிட்டாலோ அந்த கட்சியை பத்தி விமர்சனம் செய்வது இயல்பு. இப்ப நீங்க கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை காதல் திருமணமா இருக்கும், காதல் திருமணம் பண்ண கணவன் மனைவி இன்னைக்கு மதுரை கோர்ட்ல சென்னை கோர்ட்ல விவாதத்தை நிக்கிறாங்க. இவ்வளவு லவ் பண்ணீங்க, பிச்சு பிச்சா சுத்துறீங்களே, இப்படி டைவர்ஸ் வாங்குறீங்களே அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அது எப்படி வந்து ஒரு அன்புல வந்து பிறழ்வு ஏற்படுதோ அப்படிதான் இவங்களுக்கு வந்து கொள்கைகளை பிறழ்வு ஏற்பட்டிருக்கு. நாம் தமிழ் கட்சி பயணித்த தமிழ் தேசிய கொள்கையை வந்து அவங்க பிறல் ஏற்பட்டு அவங்க போறாங்க. தேசிய கொள்கை வந்து சரியா இருக்கு, அவங்க தான் கொள்கை மாறுபட்டு போறாங்க. ஒழிய நாம் தமிழ் கட்சி தனி அப்படி பயணப்பட்டு தான் இருக்கு. நீங்க நாம் தமிழ் கட்சியே ரெண்டா உடச்சிட்டு போயிட்டாங்களா? கல்யாணம் சொல்ல போற கட்சியே இருக்காது. எல்லா கட்சியும் போல நாம் தமிழர் கட்சியும் நீங்க பாக்குறீங்க. மற்ற கட்சிக்கு மாறினா அந்த கட்சியை குறை சொல்ற மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியும் ஒரு கட்சி. மற்ற கட்சியில எப்படி பணம் புழங்குதோ அதே போலதான் நாம் தமிழர் கட்சியும் பணம் புழங்குது. அப்படி வச்சுக்கலாமா? அந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒரு அரசியல் மீது பற்று கொண்டு நாம் தமிழ் கட்சிக்கு வந்தாங்க, முடிச்சிடணும். கம்யூனிஸ்ட் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ராஜீவ்காந்தி பயணித்து கொடுத்துருந்தார். அண்ணன் சீமானுடைய குரல் கேட்குது அந்த பக்கம். அவர் வந்து கல்யாணம் கம்யூனிஸ்டத்தை பற்றி வந்து கல்யாணம் சிறப்பு பயணிக்கிறார், திராவிட இயக்கத்தை பின்பற்றி ராஜீவ்காந்தி பயணிக்கிறார். ரெண்டு பேரும் வேறு வேறு அரசு தளத்தில் பயணிக்கிறாங்க. பயணிக்க போது அண்ணன் சீமான் பேசி கொண்டிருக்கார். இந்த தமிழ் தேசிய குரல் வந்து அவருக்கு ரெண்டு பேருக்கு பிடிச்சு போய் இந்த அரசியலுக்கு வராங்க. அவங்க முழுமையாக ராம் தமிழ் கட்சியுடைய அரசியல் பிடித்தோ சீமானுடைய அரசியல் பிடித்தோ வரல, ஒரு அரசியல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு அரசியல் பணம். இதை இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து வெளியே வந்ததும் இந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க, அப்படிதான் பார்க்க. நான் வந்து அண்ணன் சீமானுடைய கொள்கைகளை தமிழ் தேசிய கொள்கைகளை முழுமையாக உள்வாங்கி சீமான் ஒரு அரசியல் விதிக்கிறார், இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு சரியான அரசியல் இருக்கும். அந்த புரிஞ்சு நான் வரேன். இப்ப நான் நாம் தமிழ் நான் விளக்கப்பட்டேன் அப்படின்னா நான் யோசிச்சு பாக்குறேன், நாம் தமிழ் நான் இல்ல, அண்ணன் சீமான் என்ற பேசல, நான் வேற கட்சிக்கு போன முடிவெடுத்தா இந்த கொள்கை கோட்பாட்டுக்கு தமிழ்நாட்டுல இந்தியால கட்சியே இல்ல. இந்த தமிழ் தேசிய தூக்கி கொண்டு தமிழ்நாடுடைய உரிமை, ஈழ நிலைப்பாடு, எங்களுடைய தற்சார்பு பொருளாதாரம், இதை வைத்துக் கொண்டு நான் வேற கட்சியை யோசிக்க முடியாது. திமுக அதை செய்யாது, அதிமுக செய்யாது, காங்கிரஸ் பிஜேபி மக்கள் நீதி மையம் எதுவும் செய்யாது, கம்யூனிஸ்ட் செய்யாது. அப்ப எங்கேயுமே நான் போக முடியாது. ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு அரசியல் செஞ்சா போதும், ஒரு அரசியல் அறிப்பு இருக்கு, அந்த அரசியல் அறிப்பை தீர்த்து கொள்ள அதிமுக ராஜீவ் கல்யாணம் சொல்லவும், ஒரு அரசியல் அறிப்பை தீர்த்து கொள்ள திமுக ராஜீவ்காந்தியும் போறாங்க. அவங்களுக்கு அரசு அந்த அறிப்பை தீர்த்து எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்க ஈழத்துல கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்ட பொழுது அந்த படுகொலைக்கு காரணம் திமுக,
திமுக நம்ம இனத்தை குறிவைத்துக் கொண்டு விட்டது, இந்த மீனவர்களை வந்து கொல்லும் போது இனதாண்டி போற மீன் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்தது என்று திமுகவை இந்த களத்துல வீழ்த்தணும். எந்த பதவிக்காக பணத்துக்காக கருணாநிதி வந்து என் இனச்சாவை சகித்துக் கொண்டிருந்தாரோ அந்த பதவி கருணாநிதிக்கு கிடைக்க கூடாது என்ற வெறியும் கோபத்துல தான் நாங்க வந்தோம். எங்க குடும்பத்துல வந்து எங்க அப்பா சாதாரண ஒரு உறுப்பினர் தான் அதிமுக, எங்க தாத்தா திமுக, எங்க அப்பா அதிமுக இருந்தது. அவங்கள அரசியல் என்னன்னு கூட தெரியாது, அந்த மாதிரியான குடும்பத்துல தான் வந்தோம். அரசியல் சொல்லி கொடுக்கல எங்க வீட்டுல. ஆனா சீமான் அவர்களை பேச்சு கேட்டு நான் அரசியலை முழுமையாக உள்வாங்கினேன். அதன் பிறகுதான் நான் மற்ற தலைவர்களை படிக்க ஆரம்பிச்சேன். அப்படித்தான் எல்லா இந்த கட்சியில இருக்கிற பெரும்பாலும் வந்தது. ஆனா இவங்களும் என்னன்னா ஏற்கனவே அரசியலை மெத்த படிச்சு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வந்திருக்காங்க. அப்ப அடையாளப்படுத்திக் கொள்ள முடியல, தங்களை வந்து அந்த அடைய புகழ் நிறைய கிடைச்சிருச்சு, அப்ப இன்னொன்னு புகழ் கிடைக்கணும் சொன்னாங்க. நான் சாவணும்னு காத்திருந்தேன் அப்படின்னு ஒரு தலைவர் சொன்னாரு. என்னுடைய சாவை அவங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிய வருது இல்ல. ஒருத்தர் திமுக போறாரு, ஒருத்தர் அதிமுக போறாரு. அப்ப எதுக்காக போறாங்க? நீங்க தமிழ் தேசத்தை முழுமையாக உள்வாங்கியிருந்தா, தலைவர் பிரபாகரனை நேசித்திருந்தால், உலகத் தமிழர்கள் நேசித்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒன்னு தமிழ் தேசிய இயக்கத்துக்கு போயிருக்கணும், இல்ல ஒரு இயக்க அரசியலுக்கு போயிருக்கலாம், இல்ல அமைதியா வீட்டுல இருந்துக்கலாம். ரெண்டு நேர எதிர்கட்சியை எதிர்த்து போட்டு 10 ஆண்டு காலமாக எந்த கட்சிகளை சீமானுக்கு எதிர்த்து களமானாரோ, நாம் தான் முடிச்சு பேசியதோ, எந்த கட்சிகளை கடுமையாக கல்யாணம், அதுவும் கல்யாணசுரம் கோயம்புத்தூர்ல கடந்த உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு வடநாட்டு பெண்ணுக்கு மேயர் சீட் கொடுக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை வருது, ஒரு போஸ்ட் வருது, கடுமையா பேசினாப்ல கல்யாணசுரம். எப்படி ஒரு அதிமுகவிலே வந்து வடநாட்டு ஆதிக்கமா சங்கியாக அதிமுக மாறிடுச்சா, பாஜக கூடாரமா மாறிடுச்சா, வடநாட்டு பெண்ணு கொடுப்பீங்கன்னா என் கோயம்புத்தூர் ஆள் இல்லையா குதிச்ச கல்யாணசுரம் இன்னைக்கு போயிட்டு மரிய எடப்பாடி பழனிசாமி புகழ் பாடிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் தமிழர் தலைவருங்கிறாரு. இங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இனப்படுகொலைக்கு நடத்துறதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். கருணாநிதி தமிழ்ன துரோகி, சக்கர நாற்காலி சதிகாரர் கருணாநிதி. இந்த வார்த்தையை தமிழ்நாட்டு அரசியல் பயன்படுத்திய ஒரே ஆள் ராஜீவ்காந்தி. சக்கர நாற்காலி சதிகாரன்னு பேசி வாயி இன்னைக்கு தலைவர் கலைஞர், தமிழர்களின் தலைவர் தளபதி ஸ்டாலின். நாக்கு அழுகி போற அளவுக்கு பேசுறாங்க. அதாவது வாய்க்கோ நாஞ்சில் சம்பவத்தெல்லாம் எங்க அண்ணன் ராஜீவ்காந்தி கிட்ட பிச்சை எடுக்கணும். இல்ல, நீங்க பேசக்கூடியதெல்லாம் நான் உங்களுக்கு முழு நேரம் கொடுத்துறேன். நான் நிறைய கேள்விகள் வச்சிருக்கேன். இன்றைக்கு அவங்க திராவிடம் பேசியிருந்தார்கள், கம்யூனிசம் பேசியிருந்துதான் எங்க கட்சி பிடித்து போய், எங்களுடைய தமிழ் தேசிய பயணம் பிடித்து போய் அண்ணன் சீமான் பேசுறது சரின்னு வந்தாங்கன்னு சொல்றீங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இதே வார்த்தையை, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இன்னைக்குதான் நீங்களும் இதை சொல்றீங்க. அவங்க மாற்று கட்சிக்கு போனாங்கன்ற அடிப்படையில அவங்க பேசலன்றாங்க. இதெல்லாம் நடந்தது, எங்களோட உட்காந்து பேசினாரு, அதிமுக விமர்சிக்காதீங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர் எங்க கிட்ட சொன்னாங்க. யாரு தெரியும், ராஜீவ்காந்தி கிட்ட சொன்ன இரண்டாம் கட்ட தலைவர் துரைமுருகன். நான் பேர் சொல்ல விரும்பலன்றத பேர் சொல்ல விரும்பலன்றத சொன்ன இரண்டாம் கட்ட தலைவர் அதுவும் வந்துரும் நாளடைவுல. அதாவது இப்ப திமுக மீட்டிங்ல பேசினார்னா சொல்றாரு ராஜீவ்காந்தி. அப்ப நீங்க கேக்கலாம், ராஜீவ்காந்தி சொன்ன இரண்டாம் கட்ட தலைவர் அதே குடியுரிமை சட்ட போராட்ட காலகட்டத்துல நானே ஆதரவு கூட பேட்டி கொடுத்துருக்கேன். யாருன்னு தெரிஞ்சு பாத்தீங்களா உங்களுக்கு எந்த இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லுங்க. குடியுரிமை அதே ராஜீவ்காந்தி சொன்ன அவரு ஏண்ட சொல்லலேங்கிறேன். ஏண்ட சொல்லல, இடுமான காரத்திரி சொல்லல, அண்ணன் ஹிமாயின் குடியுரிமை சட்ட போராட்டம் பேசினாங்க, அக்கா காளியம்மாள் பேசினாங்க, தம்பி ஹிம்லர் பேசினாரு, மதிவானம் பேசினாரு, அண்ணன் திலீபன் ஜெயசீலன் பேசினாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சொல்லாத அதிமுக விமர்சனம் பண்ணாதீங்க, சாஃப்ட் கார்னர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லாத ஆளு ராஜீவ்காந்தி மட்டும் சொன்னாங்கன்னா யார் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்? கல்யாண சொன்னா இரண்டாம் கட்ட தலைவர் கல்யாண சொன்னா சொல்லியிருக்காரு. ஏன்னா அதிமுக போறோம்னு தெரிஞ்சிருக்கு, அதனால அப்பவே சொல்லியிருக்காரு அதிமுக பேசாதுன்னு. அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு இவர் பேசாம இல்ல, அவங்க அடிச்ச பால திருப்பி கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி எல்லாம் ஒன்னா சுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்க நல்ல நட்பு தான். எடப்பாடி பழனிசாமி அந்த நட்போட இணைந்து பணியாற்றியவர் தான் சாட்டை தரும் எடப்பாடி பழனிசாமி கூட கல்யாண சுந்தர தனிப்பட்ட முறையில சாதிய ரீதியாக ஒரு சாப்ட்காரர் உண்டு. சரி, அந்த சாப்ட்காரர் தான் இப்ப வந்து பேச வேண்டாம். அதே போல நாம் தமிழர் கட்சியின் திரு சீமான் அவர்களுக்கு சாதிய ரீதியான எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த கட்சியோட பாசம் இருக்கு ஒரு லிஸ்டே வச்சிருக்காங்க. அண்ணன் திருச்சி சிவாவோட அண்ணன் சீமானுக்கு நல்ல பழக்கம், அன்போடு பேசக்கூடியவர். ஐயா வேலுசாமியோடு நல்லா பேசக்கூடியவர். அதே போல வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவோ தலைவர் ஐயா மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சி திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு ஐயா, மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க திருநாவுக்கரசு ஐயா. அப்ப அவங்க எல்லாம் ஒரே சமூகமா? சரி, எவ்வளவோ பேருடைய வந்து அண்ணனுக்கு வந்து பழக்கம் உண்டு, பொன்னராத கிருஷ்ணன் பழக்கம் உண்டு, பேசுவாங்க. இதெல்லாம் நட்பு ரீதி அரசியல்ல வந்து அன்னைக்கு அண்ணன் சீமானுக்கு வந்து எப்பவுமே வந்து அரசியல் அந்த திண்டாமே ஒருபோதும் கிடையாது. எங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்காரு, தனிமொழியை நம்ம எடுத்து பேசுறோம், திமுக எடுத்து பேசுறோம், கனிமொழியை நேரில் வந்து வடக்கு வைக்கணும், அதுதான் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் நாங்கள் வந்து திமுக மாவட்ட செயலாளருடைய மகளை அதிமுக மாவட்ட செயலர் மகன் கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிற அரசியல் தீண்டாமல் இருக்கு. அதை நம்ம உடைக்கிறோம். நான் இப்போ திருச்சியிலேயே நான் இருக்கிறேன், எவ்வளவோ திமுக காரங்க, எவ்வளவோ காங்கிரஸ் காரங்க, எவ்வளவோ பிஜேபி காரங்க, ஆர்எஸ்எஸ் மாவட்ட பொறுப்பிற்கும் என்னுடைய நண்பர் ஆர்எஸ்எஸ் முகாமுக்கு அழைச்சிட்டு போவார். உடனே பாஜக பிடிஎம்னு சொல்லிடுறாதீங்க, சட்டம் வேற ஒரு மாதிரி இருக்கு. நட்பு வேற, அரசியல் முரண்பாடு வேற. எங்க அப்பா அதிமுக, எங்க தாத்தா திமுக, எங்க மாமா சிறிய குடும்பத்துல அதிமுக மாவட்ட செல்லது. நான் அதுக்காக எல்லாரையும் நாம் தமிழ் வச்சு ஓட்டு போடலையே அவங்க எல்லாரையும் குன்றுறேன் அப்படின்னு இனப்பறவை பண்ண முடியும். இது ஒரு மன மன நோய் இல்ல.